ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பழம் பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து டீ கடையில் பழம் பொரி சாப்பிட்ருப்போம், ஆனால் அதை வீட்டில் நம்ம ட்ரை பண்ணும்போது அதே மாதிரி நம்மளுக்கு வீட்டில் எக்ஸாக்டாக கிடைக்கிறதில்ல. இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வீட்டிலேயே பழம் பொரி எப்படி சூப்பராக டீ கடையில் பண்ணுற மாதிரியே செய்கிறதுன்னு சொல்லி தந்துருக்கிறேன். நிறைய டிப்ஸோடு நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களும் வீட்டில் இதே மாதிரி சூப்பரான பழம் பொரியை ரெடி பண்ணலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்க்குறேன். இதில் எதுவுமே மெஷர்மெண்ட் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தான் எடுக்கணும்னு கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டியில் வேணுமோ அதளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்குறேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு சுகர் வந்து இனிப்பு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் வந்து 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கூட சுகர் சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்த்துடலாம். நான் வந்து தோசை மாவு எடுத்துருக்கிறேன். நல்ல புளிச்ச தோசை மாவு எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தோசை மாவு சேர்க்குறேன். தோசை மாவு இட்லி இட்லி மாவு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், நம்ம நல்லா புளிச்சிருக்கணும். அதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி மாவு அளவுக்கு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தோசை மாவு அளவுக்கு ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ரெண்டுக்கும் மிடில் எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப தின்னாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப திக்காக இருந்தாலும் அந்த பனானா மேலே ரொம்ப ஒரு திக்கான கோட்டிங் ஆயிரும். அதனால பார்த்து எடுத்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும். பட்டரை நீங்கள் கண்டிப்பாக 4 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வைக்கலாம். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் 2 மணி நேரம் மாதிரி இதை புளிக்க வைக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த பனானாக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நான் அதுக்கு வந்து 1 கப் வெள்ளை அவல் எடுத்துருக்கிறேன். எடுத்துக்கிற அவல் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. அதை வந்து ஒரு டேபிள்ஸ்பூன்லேருந்து 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்தாலே அந்த அவல் வந்து அந்த தண்ணியை நல்லா அப்சார்ப் பண்ணிவிட்டு சாஃப்ட் ஆகிடும். நீங்கள் எடுத்துக்கிற அவலை பொறுத்து தண்ணி சேர்த்து அதை ஃபஸ்ட்டு சாஃப்ட் ஆக்கிக்கோங்க. சாஃப்ட் ஆக்கிக்கிட்ட அப்புறமா அதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன். தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு வாட்டி அடிச்சுட்டு எடுத்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையுமே நல்லா கை வச்சு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து 3 நேந்திரப்பழம் எடுத்துருக்கிறேன். நல்ல பழுத்த பழம் எடுத்துக்கோங்க, அதுதான் இந்த பழம் பொரிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம பழத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். நான் வந்து பழத்தை 2 கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து எப்படின்னா ஒரு ஸ்ட்ராவை வச்சு சென்டரில் மட்டும் இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடுங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தட். செகண்ட் மெத்தட் எப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி ஒரு சின்ன பீஸை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சென்டரில் ரொம்ப அந்த சீட்ஸ் இருக்கும்ல, அந்த சீட்ஸையும் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா அந்த பழம் அந்த பீஸை மேலே வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம உள்ளே ஸ்டஃபிங் நிறையாவே வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பழத்தில் எல்லாத்துலேயுமே ஸ்டஃபிங் வச்சாச்சு. இப்போ 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பேட்டர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா புளிச்சிருக்குது, அது பார்த்தீங்கன்னாவே தெரியும் மேலே எவ்வளோ பபிள்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுதான் அதுக்கு நல்லா புளிச்சிருக்கிறதுக்கான அடையாளம். இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதில் அந்த மாவை நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டியால் நல்லா கலக்கி பார்த்தீங்கன்னா அந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதோட டிஃப்ரென்ஸ் நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உள்ள நிறைய பபிள்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பனானாவாக அந்த பேட்டரில் இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த பனானா மேலே ஊற்றிட்டு அதை எடுத்து அப்படியே அந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். ஆயில் வந்து 80% ஹீட்டில் வச்சு இந்த பனானாவை போட்ட அப்புறமா அதை லோ ஃப்ளேமில் ஆக்கிடுங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது நிறைய எண்ணெயை குடிச்சிடும், அதனால் ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த பனானாவோட சைட்லலாம் எவ்வளோ கிறிஸ்பாக அந்த இதை ஆகிருக்குன்னு அந்த பேட்டர். இதே மாதிரி தாங்க கடையில் பண்ணுவாங்க. உங்களுக்கு நான் பெர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லி தந்துருக்கிறேன். நீங்களும் மறக்காமல் இந்த பழம் பொரியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்ல மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வந்து பழம் பொரி ரெடி ஆகிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக கலர்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி 2 பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகுனப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அதிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.